வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சபரிமலை மகர ஜோதியின் ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ஜோதி அப்படின்னா என்னன்னா, மகர சங்கராந்தி தினமான தை மாசம் 1ஆம் தேதி சாயங்காலம் சூரியன் மறையிற நேரத்துல வானத்துல தோன்றக்கூடிய ஒரு புனிதமான நட்சத்திரம் தான் நாம மகர ஜோதி அப்படின்னு சொல்றோம். மற்ற நாட்களில் வந்து அந்த நட்சத்திரம் தெரியாது. நம்முடைய அப்பா யாருன்னு நம்ம அம்மா சொல்லிதான் தெரியும். நாமளும் அதை நம்புவோம். அதையும் மீறி அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சு பார்த்த பிறகுதான் நான் நம்புவேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கிளம்பிட்டா என்ன ஆகும்? அது மாதிரி தான் பக்தியும் நம்பிக்கையின் பேரில் ஏற்படுவது தான். பக்தி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆன்மீக உணர்வுன்னு தான் அதை சொல்லுவாங்க. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அறிந்து கொண்டவர்களுக்கு தான் அதனுடைய மகத்துவம் வந்து தெரியுமா. அதை உணர்ந்தவங்க வந்து அதுக்கு பின்னாடி இத்தனை நாளாக நம்ம இதை உணராமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே வந்து திட்டிக்க ஆரம்பிச்சுக்குவாங்களாம். கடவுள் நம்பிக்கை பக்தியை உணராதவங்க தான் பக்தியாவது புடலங்காயாவது அப்படின்னு சற்று திமிராகவும் நாத்திகவாதிகள் என்று தங்களை சொல்லிக்கிட்டு பகுத்தறிவாளிகள் வந்து ஒரு படி மேலே போய் கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாமே காசு சம்பாதிக்கத்தான் அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பெணாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த பகுத்தறிவாளிகள் வந்து தன்னைத்தானே புத்திசாலி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது தான். சபரிமலை ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனத்திலையும் சில நாத்திகவாதிகள் வந்து இதை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. மகர ஜோதி அப்படிங்கிறது மகர விளக்கு பூஜை தினத்துல சாஸ்தாவான ஐயப்பன் வந்து நட்சத்திரமா தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் அபூர்வ நிகழ்ச்சி தான் நாம அப்படின்னு சொல்றோம். இந்த அற்புத காட்சியை பார்க்கணும்னு ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள்லிருந்து 60 நாட்கள் வரைக்குமே கடுமையான விரதம் இருப்பாங்க. கடைசியில இருமுடி கட்டிக்கிட்டு மகர விளக்கு பூஜை தினத்தன்னைக்கு சபரிமலைக்கு வந்து ஐயப்ப தரிசனத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. அண்டை வெளியில எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிட்டு இருக்கு. அதுல சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், சில நட்சத்திரங்கள் வந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், இன்னும் சில நட்சத்திரங்கள் வந்து மாசத்துக்கு ஒரு முறையும் தெரியும். மகர நட்சத்திரமும் அது மாதிரியான ஒரு நட்சத்திரம்தான். மகர ஜோதி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மகர நட்சத்திரம் தெரியும். அதாவது இந்த நட்சத்திரம் 365 நாட்களுக்கு ஒரு முறை தான் தெரியுமா. இதை நம்ம முன்னோர்களான சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து ஆராய்ச்சி செய்து அப்புறமே தான் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டாங்க. பொன்னம்பலமேட்டில் தரிசனம் அது மாதிரி மகர விளக்கு அப்படிங்கிறது மகர சங்கராந்தி தினமான அதே தை 1ஆம் தேதி சாயங்காலம் 6:40 மணிக்கு காட்டில் குடியிருக்கும் ஆதிவாசிகள் வந்து ஐயப்பனுக்காக பொன்னம்பலமேட்டில் காட்டும் கற்பூர ஆரத்தியம். எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சாயங்காலம் தீபம் ஏத்துறாங்களோ அதே மாதிரி தான் மகர விளக்கு பூஜை அன்னைக்கு வானத்தில் தோன்ற நட்சத்திரத்தை அடுத்து நடக்கும் கற்பூர ஆரத்தி அது மாதிரி தானா. மகர ஜோதியும் மகர விளக்கும் வந்து அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால பெரும்பாலானோர் வந்து ரெண்டையுமே சேர்த்து குழப்பிக்கிறாங்க. இன்னைக்கு இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் முடிஞ்சா மகர சங்கராந்தி அன்னைக்கு போய் மகர ஜோதியை தரிசனம் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பல அரிய தகவல்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.